ஹலோ நண்பா, தளபதியோட படம் எப்போ ரிலீஸ் ஆனாலுமே படத்துக்கான ஒரு பிரச்சனையை கன்ஃபார்ம் கிளப்பிட்டு தான் இருப்பாங்க. இது தமிழ் சினிமாவில் மட்டும்தான் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்த் இந்தியா சைடில் நம்ம லியோ படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்திய சைட்லேருந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி ஃபுல்லான விவரம் தெரியாமல் கூட சில பேர் மிஸ்லீடான இன்ஃபர்மேஷன்ஸை சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வராங்க. இதில் இந்த பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் எந்த ஒரு படம் ரிலீஸ் ஆனாலும் அதோட ஒரு மாதங்கள் ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் பண்ணுவாங்க. சொல்லப்போனால் அமேசான் ப்ரைம், நெட்ஃப்ளிக்ஸ், ஹாட் ஸ்டார் இது மாதிரி நிறுவனங்களுக்கு. ஸோ அந்த விதத்தில் நம்ம லியோ படத்தோட ஆல் லாங்குவேஜ் டிஜிட்டல் ரைட்ஸை நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கிட்டாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் இந்த ரைட்ஸில் ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து வாங்கினா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை கரெக்டாக ரிலீஸ் ஆகி ஒரு மாதம் கழித்து நம்ம நெட்ஃப்ளிக்ஸை ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. ஸோ இதனால் நார்த் இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது சரியாக நமக்கு தெரியல. இருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு மாதம் கழிச்சு, அதாவது 4 வாரம் கழித்து இந்த படம் ரிலீஸ் ஆகணும். இப்போது படம் ரிலீஸ் ஆகும்போது மல்டி ஸ்க்ரீன் இந்த படம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது. சிங்கிள் ஸ்க்ரீன் உள்ள தேட்டர்ஸில் படம் ஸ்க்ரீன் ஆகும். இதனால் லியோ படத்துக்கு கலெக்ஷன் வைஸ் அதாவது அடிப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்மோஸ்ட் இருக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு பேன் இந்தியா லெவலில் கொண்டு போகிற படம். அப்படி இருக்கிறப்போ எல்லா படத்தை எல்லா சைட்லேருந்துமே ஒரு நல்ல கலெக்ஷன் வைஸ் கொண்டு வரணும். இன்னமும் தமிழ் சினிமாவில் வந்து எந்த ஒரு படமும் நம்ம நார்த் இந்தியா சைடோட மார்க்கெட்டை பிடிக்கல அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். லியோ டீமும் எல்லா சைட்லேருந்துமே நல்ல ப்ரொமோஷன் பண்ணி இந்த படத்தை ஒரு வேறு லெவலில் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்காங்க. இப்படி இருக்கிறப்ப அவங்க என்ன டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது 4 வாரத்தில் ஃபிளிக்ஸில் ஸ்ட்ரீம் பண்ணாமல் 8 வாரம் அதாவது 1-2 மாதம் கழித்து இந்த படம் ஸ்ட்ரீம் ஆனிச்சுன்னா எங்களோட எல்லா தேட்டர்ஸுமே லியோ படத்தை ஸ்க்ரீன் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு லியோ டீம் இன்னும் எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கல. ஸோ இதில் முக்கியமான முடிவு எடுக்க வேண்டியது இந்த படத்தோட டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் இல்லை இந்த படத்தில் நடிச்சது நம்ம தளபதி விஜயோ இல்லை இந்த படத்தோட ப்ரொடியூசர் லலித் குமார் தான். ஏன்னா ஏற்கனவே இந்த படத்தோட ஆடியோ ரைட்ஸை சோனி மியூசிக்கும், இந்த படத்தோட சாட்டி ரைட்ஸை நம்ம சன் டிவி, இந்த படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை நம்ம நெட்ஃப்ளிக்ஸும் வாங்கிட்டாங்க. அதுவும் கம்மியான அமௌண்ட்டு தான், ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்தா இந்த படத்தை வாங்கியிருக்காங்க. ஸோ ப்ரொடியூசர் என்ன நினச்சிருக்கோம் அப்படின்னு இந்த படத்தை ஓவர்சீஸ்லேயும் நம்ம தமிழ்நாட்டு அதாவது நம்ம சவுத் சைடில் மட்டுமே கலெக்ஷன் வைஸ் பார்த்துக்கலாம். நார்த் இந்தியா சைட்லேருந்து மல்டி ஸ்க்ரீன்ஸில் மட்டும்தான் இந்த படத்தை ஸ்க்ரீன் பண்ணல, ஆனால் சிங்கிள் தேட்டர்ஸில் ஸ்க்ரீன் பண்ணுறாங்க அப்படின்னு முடிவாகி போச்சு. ஸோ வர கலெக்ஷனை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் இருக்கார்போல இருக்கு. இது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் ஆடியன்ஸ் கூட நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிற லியோ படத்துக்காண்டி வெயிட் பண்ணிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகிற லியோ படம் வந்து சென்சார் கட் பண்ணது. ஸோ சென்சார் கட் பண்ணாத அன்கட் வெர்ஷனை நம்ம யூகேல ரிலீஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நெட்ஃப்ளிக்ஸ் எல்லா லாங்குவேஜுமே அன்கட் வெர்ஷனை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்காண்டி லியோ படத்தை பார்த்தாலும் அந்த அன்கட் வெர்ஷனை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. ஸோ உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள், லியோ படம் 4 வாரம் கழித்து நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகுமா இல்லை 8 வாரம் கழித்து ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறத. இது மாதிரி நிறைய லியோ அப்டேட்ஸை நம்ம பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் சிங் டச் பண்ணி வச்சுங்க.